ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் எம்எஸ் தமிழ். ஸோ காய்ஸ், இன்னி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்டிங் யூடியூபர்ஸுக்கு எந்த கண்டென்ட்டில் வீடியோ போட்டாலும் அவளுக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரு மைக்காக தான் இருக்கும். ஸோ காய்ஸ், அந்த மைக் எப்படி வீட்லேயே மேக் பண்ண சொல்லி தான் பார்க்க போகிறோம். சேம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். ஸோ காய்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படி சொல்லி கண்டிப்பாக புரியும். தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறந்தாமல் அந்த பிள்ளைக்கு ஆள் கொடுத்து வச்சுங்க. அப்போ நான் போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ காய்ஸ், வாங்க நம்ம என்ன வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், அங்கே தேவையான திங்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு பழைய ஹெட்செட் இருந்தாலே போதும். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பழைய ஹெட்செட் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து லைட்டாக நீங்கள் வந்து சிசர் வச்சு இதை வச்சு கரெக்டாக வந்து நம்பி அதை கலட்டிக்கோங்க காய்ஸ். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பார்த்து மெதுவாகவே கலட்டிக்கலாம். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மினி மைக் பார்த்திங்கன்னா, சின்ன ஒரு மைக் அந்த சைடில் இருக்குது பாருங்கள். அதான் நமக்கு அந்த மைக்கை மட்டும் எடுக்க போகிறோம், மற்ற அந்த ஹெட்செட்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்பீக்கர் போகிற ரெண்டு ஒயர் கனெக்டரையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம மைக்கை வந்து எடுத்துக்கலாம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா இதான் மைக்கு, நம்ம மைக்கு பகுதி வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பென் மூடி, பழைய பேனை மூடி ஏதாச்சும் இருந்துச்சா ஓகே, அதில் மேலே ஹோல்ஸ் போட்டு நம்ம அந்த ஹோல்ஸ் வழியை விட்டு எடுத்துடலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு சிம்பிள் மெத்தட் தான். பார்த்தீங்கன்னா மைக் பார்த்தீங்கன்னா மேலே தெரியுது. ஓகே காய்ஸ், நம்ம இதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற ஆடியோ வந்து நமக்கு தெளிவாக கேட்கும், மற்ற சுற்றி உள்ள நாய்ஸ் எதுவும் கேட்காது. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஞ்ச், எது மாதிரி பஞ்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஏதாச்சும் பஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்க், அது மேலே வச்சு பஞ்சு மேலே வச்சு சுற்றுறதுக்காண்டி ஒரு மாஸ்க் பார்த்தீங்கன்னா எடுத்து அதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிடலாம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு பழைய மாஸ்க் எடுத்துங்க, ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த பஞ்சை எடுத்து நம்ம பேசுகிற ஆடியோ வந்து தெளிவாக எடுத்து கொடுக்கும். பார்த்தீங்கன்னா சுற்றி வர உள்ள வேறு எந்த ஆடியும் எடுத்து கொடுக்காது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பஞ்சு வச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், இதே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், அது மேலே நம்ம கட் பண்ண மாஸ்க்கை வச்சு மைக் மாதிரி அழகாக நம்ம டிசைன் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கருப்பு கலர் மாஸ்க் எடுத்து கட் பண்ணி நம்ம வந்து சுற்றி டேப் ரோல் வச்சு ஒட்டிடலாம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம டேப் ரோல் வச்சு ஒட்டிடலாம் காய்ஸ். மென்சன் டேப் வச்சு ஒட்டியாச்சு பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி வர பார்த்தீங்கன்னா அந்த துணியோட பிசர்லாம் இருக்கும், அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் காய்ஸ். மாஸ்க் துணியோட அந்த பிசர்லாம் இருக்குது, லைட் லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இதான் மாஸ்க், அந்த பேனை அந்த மூடியோட இதை வந்து நம்ம சட்டை காலரில் மாட்டிக்கலாம். அந்த பென் மூடியில் உள்ள அந்த அந்த மாட்டுற மாதிரி இருக்குது காய்ஸ். அதை வந்து நம்ம சட்ட காலரில் மாட்டிக்கி நம்ம ஒரு மைக்கை யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூபர்ஸ்க்குலாம் முக்கியமாக தேவைப்படுது பார்த்திங்கன்னா மைக் தான். பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் மேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். இப்போ இதுக்கு எடுத்து வர ஆடியோ வந்து அந்த மைக்கெலாம் பேசுகிறேன், எப்படி அந்த ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகே காய்ஸ், எப்படி ஒர்க் ஆகும் பாருங்கள். இப்போ அதுக்கடுத்து நான் பேசுகிற ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்கு நீங்கள் பாருங்கள், அந்த மைக்கில் பேசுகிறேன் பாருங்கள் காய்ஸ். ஓகே காய்ஸ், இதை நம்ம இப்போ மேக் பண்ணோட மைக்கோட ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாமல் அந்த பிள்ளைங்க ஆள் கொடுத்து வச்சுங்க. ஸோ காய்ஸ், தமிழை வளர்ப்போம், தமிழை காப்போம். டாட்டா, பாய் பாய், சி யூ லவ்லி. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்க முடியும். உங்களுக்கு வீடியோ பெறுவது எம் சதீஷ். டாட்டா, பாய் பாய்.